أشهد أن محمد رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الله سبحانه وتعالى உங்களை சந்திப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை இன்று இந்த பள்ளியிலே வழங்கியிருக்கிறார். உங்களில் பலர் அவர்களுடைய பிள்ளைகள் இந்த பள்ளிக்கூடத்திலே படிக்கலாம், அப்படிதானே? அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ், நீண்ட நேரம் இல்லாமல் குறுகிய நேரத்திலே ஒரு சில நல்ல விஷயங்களை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள முயற்சிப்போம். இன்றைய கால சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த பொருளாதார கல்வி என்பது இதிலிருந்து விலகி இருக்க முடியாத அளவிற்குண்டான ஒரு நிர்பந்தத்திலே நாம் இருக்கிறோம். வேலை வாய்ப்புகள், அதுபோன்று தொடர்புகள், பயணங்கள் என்று அன்றாட வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களுக்கும் இந்த பொருளாதார கல்வி ஒரு அடிப்படை தேவையாக மாறிவிட்டது. இன்னும் சொல்லப்போனால், கல்வி இருக்கிறதோ இல்லையோ காகிதம் கண்டிப்பாக தேவை. புரியுதா? காகிதம்னா என்னன்னு சொல்லி, என்ன சர்டிஃபிகேட், பேப்பர் தானே அது. கல்வி இருக்கோ இல்லையோ ஒரு டிகிரி வேணும். கடைசியில் எப்படி மாறிடுச்சு, பொண்ணு கிடைக்கிறதா இருந்தால் கூட ஒரு டிகிரி இருந்தால் தான் ஒழுங்கான பொண்ணு கிடைக்கும். என்ன, ஒரு இடத்துல பெண் பார்க்க சென்றால் உடனே முதல் கேள்வி என்ன, பையன் என்ன படிச்சிருக்கான் கேட்குறாங்களா இல்லையா? அதுக்கப்புறமா என்ன வேலை பார்க்குறாரு, அதுக்கப்புறமா என்ன சம்பாதிக்கிறாரு, இந்த மூன்றையும் கேட்டதுக்கு பிறகுதான் அதுக்கப்புறமா சரி அப்படிங்கிறத, நாலாவது ஏதாச்சும் இருக்குதாங்கிறத பற்றியே பேச வருவாங்க. மார்க்கம், ஒழுக்கம், உழைப்பாளி, உண்மை பேசக்கூடியவர், சுத்தமானவர், நியாயமானவர், நீதமானவர், அழகானவர், ஆரோக்கியமானவர், இதெல்லாம் அப்புறம். முதல்ல என்ன படிச்சிருக்கிறாரு, எங்கே வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு. அல்லாஹு அக்பர் கபீரா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முஸ்லீம் சமுதாயமும் மாற்றார்களோட பழகி பழகி கலந்து கலந்து அவங்களுடைய சூழ்நிலைகள்லையே இந்த மெழுகுவர்த்தி உருவி கரைகிற மாதிரி அவர்களையே ஒரு ஆளுகளாக கரைஞ்சி போய் கடைசியில் அவர்கள்ட்ட இருக்கின்ற அத்தனை வெளிப்பாடுகளும் அத்தனை குணாதிசயங்களும் முஸ்லீம்கள்லையும் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்க்குறோமா இல்லையா? இல்லை மாஷா அல்லாஹ், எங்கேயாவது சில நல்ல மக்கள் கண்டிப்பாக இருக்கலாம். ஆனால் பொதுவாக இன்று நமது சமுதாயத்துடைய நிலைமையை பார்த்தால் இப்படி ஒரு நிலையை பார்க்கிறோம். சரி, பிள்ளைகளை கல்வி தேவை என்பதற்காக கொண்டு போய் நாம் பள்ளிக்கூடங்களிலே அல்லது கல்லூரிகளிலே அனுப்புகிறோமே என்றால், அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பிள்ளைகளுக்கு என்ன படித்து கொடுக்கப்படுகிறது என்பதை பற்றி கேட்பதற்கோ பார்ப்பதற்கோ அதை பற்றி சிந்திப்பதற்கோ அதை பற்றி விசாரிப்பதற்கோ பெற்றோருக்கு நேரம் இருக்கிறதா என்றால், ஒரு கேள்விக்குறி போட்டு வச்சுருக்கேன். அம்மாவை பார்த்தீங்கன்னு சொன்னால், பல வீடுகளில் எப்படிடா இந்த பையனை காலையில் சீக்கிரம் சீக்கிரமாக எழுப்பி அவனை வேனில் ஏற்றி விட்டுட்டு அல்லான்னு பெருமிச்சு வாங்குவாங்க. ஏன், இந்த சீரியலை கொஞ்சம் நிம்மதியாக பார்க்கலாமேனு சொல்லிட்டு, சீரியலை கொஞ்சம் நிம்மதியாக பார்க்கலாமே, வீட்டில் இருந்தால் சேட்டை தாங்க முடியல. இப்போல்லாம் என்ன செஞ்சிடறாங்களாம்,
முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒன்றாம் கிளாஸ்லேருந்து ஆரம்பமானுச்சு. அப்புறம் என்ன செஞ்சாங்க, முன்னாடி ஒன்று போட்டாங்க, அப்புறம் இன்னொன்று போட்டாங்க எல்கேஜி யூகேஜி. கடைசியில் இப்போ எல்கேஜிக்கு முன்னாடியே ஒன்று போட்டு ப்ரீ கேஜி எல்கேஜிக்கு தயார் பண்ணுறாங்களாம். என்னமோ எல்கேஜி என்னமோ ஐஏஎஸ் பறித்த மாதிரி, அதுக்கு தயார் பண்ணுற மாதிரி எல்கேஜிக்கு முன்னாடி ப்ரீ கேஜி. இன்னும் கொஞ்சம் நாளில் சொல்லப்போனால் குழந்தை பிறந்த உடனேயே எங்கேயாவது அனுப்புனாலும் அனுப்பிடுவாங்க போல. அந்த அளவுக்கு தாய்மார்கள் பிஸி. எதில் பிஸி அப்படின்னா சினிமா சீரியல் வீட்டில் பார்த்தா பொழுது அன்னைக்கும் காலையிலேருந்து டைம் டு டைம் இதில் அவங்க பிஸி. ஆண்கள் எதில், பாவம் என்ன செய்கிறது, கல்யாணம் பண்ணிட்டோம், பிள்ளையை பெற்றெடுத்து விட்டோம், அவங்களுக்கு சம்பாரித்து போடணும், அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும். அதற்காக அவர் காலையில் எந்திரிச்சு போகிறாரு, மாலையில் உடல் அசதியோடு திரும்ப வர்றாரு, எதையுமே அவரால் கேட்டுக்க முடியறதில்லை. இப்படி தானே இருக்குது வாழ்க்கை. நம்மளில் எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய அந்த பாட புத்தகங்களை வாங்கி திறந்து பார்த்துருக்கோம் சொல்லுங்கள், அதில் என்ன நடத்துகிறாங்கன்னு சொல்லி. பிள்ளைகளை உட்கார வைத்து எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்களோ, இன்றைக்கி என்ன படிச்சிங்க, இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, உங்கள் மேடம் என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன நல்ல குணத்தை பழகுன, என்ன செஞ்ச அப்படின்னு பேசுகிற அளவுக்கு இன்றைக்கு அதுக்காவது நேரம் கிடைக்குதா? ஒரு நாளில் நேரம் கிடைக்குதா? சரி விடுங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது, வீக்லி ஒன்ஸ், சரி மந்த்லி ஒன்ஸ், மாதத்தில் ஒரு தடவையாவது ஒரு ரெண்டு மணி நேரம் பிள்ளைகளுடைய படிப்புகளை பற்றியே கொடுப்பதற்கு. மாதத்தில் 30 × 24 எவ்வளோ ஆச்சு? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், 7240 மணி நேரம் இருக்குமா இல்லையா? யல்லா 720. ஆமாம், அப்போ அவ்வளவு மணி நேரங்கள் இருக்கு வாழ்க்கையில் இருக்கின்றன. ஆனால் பிள்ளைகளோட சொல்லுங்கள், நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் சொல்லுங்கள். பெரும்பாலான நிலைமைகளை சொல்கிறேன். கடைசியில் வருஷம் முடித்த உடனே பிள்ளை மார்க் எடுத்துடும், இன்னும் மார்க் எடுத்த அப்படிம்பாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. அதோடு அவங்களுடைய பிள்ளைகளை படிப்பதில் உண்டான சம்பந்தம் முடிஞ்சு போன மாதிரி, என்ன மார்க் எடுத்த, அதுவும் ரொம்ப கவனம் உள்ளவங்களாக இருந்தால் ஏன் இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்க கூடாதா, நல்ல மார்க் எடுத்திருக்க கூடாதா, அவ்வளோதான். மற்றவங்களுக்கு அதை பற்றியும் கவலை கிடையாது. அதான் இப்போ வேறு நாட்டில் சட்டம் கொண்டு வந்துட்டாங்கள்ல, 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எப்படி இருந்தாலும் பாஸ் ஆகிட போகிறான், படித்தா என்ன படிக்காட்டி என்ன. இப்போ நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா முன்னேற்றக்கூடிய சட்டங்கள் எல்லாம் நிறைய கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி தான் நம்முடைய மாணவர்களோடு, அதாவது பெற்றோர்களுடைய தொடர்பு, அந்த மாணவர்கள் படிக்கக்கூடிய கல்வியோடு பெற்றோர்களுடைய தொடர்பு இருக்குதுங்களா இல்லையா சொல்லுங்கள். சரி, இப்போ இப்படியே காலம் ஓடிக்கொண்டே இருந்தால் இந்த ஒரு குஃபார்களால் சூழப்பட்ட ஒரு நாட்டில் வாழக்கூடிய நாம், நாம் முஸ்லிம்கள், நமது மார்க்கம் இஸ்லாம், நாம் அல்லாஹுடைய அடியார்கள், அல்லாஹுடைய தீனை பின்பற்றக்கூடியவர்கள் என்ற அந்த அடையாளத்தையும் அந்த தனித்தன்மையையும் நம்மால் தக்க வைத்து கொண்டு நாளை மறுமைக்குண்டான மக்களாக நாம் வாழ முடியுமா என்றால் முடியாது. இந்த சூழ்நிலையில் இப்படியே கரைந்து கொண்டே இருந்தால் நாம் நம்மை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறி. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒரு புயல் காற்று அடிக்கும்போது ஒரு மரம் கீழே விழுகாமல் உறுதியாக இருக்கணும்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கஷ்டம். அந்த மாதிரியான ஒரு கஷ்டம்தான் இன்றைக்கு நாம் இந்த குஃபார்களுடைய, அதாவது குஃபார்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. இங்கே வந்து வேலை, நம்மளை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது, வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்குது, அதே போல் பொருளாதார விலைவாசி ஏற்றம், இந்த பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது. நமக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா பிரச்சனை என்ன, முஸ்லீம்களாகிய நமக்கு இருக்கின்ற அதிகப்படியான பிரச்சனை என்ன, நான் என் இஸ்லாமை எப்படி பாதுகாப்பது. நான் சொல்றது புரியுதுங்களா? என் பிள்ளையின் மார்க்கத்தை நான் எப்படி பாதுகாப்பது? நான் ஒரு முஸ்லிமான தந்தை, இவன் எனது முஸ்லிமான பிள்ளை,
அடுத்து இவன் ஒரு முஸ்லிமான தந்தையாக முஸ்லிமான பிள்ளையை பெற்றெடுப்பவனாக இருக்க வேண்டும், சரியா இல்லையா? இவர்கள் இப்படி அவர்களை நான் எவ்வாறு உருவாக்குவது? இதுதான் இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் மிக முக்கியமான பிரச்சனை. ஏன் பொருளாதார பிரச்சனையில் சிக்கி ஒரு மனுஷன் பசிப்படுன்னுலயே மூத்தா போயிட்டான், மூத்து எப்படி இருந்தாலும் வரப்போகுது, எப்படி இருந்தாலும் கபரை சந்திக்க போகிறோம், சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் பசியில் செத்ததுனால ஒருத்தனை தூக்கி அல்லாஹ் நரகத்தில் போட மாட்டான், கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் பசியில்தான் செத்துதால், அதாவது உணவு நெருக்கடியினாலோ நோயினாலோ மூத்தா போயிருந்தால் அது ஒரு ஷஹாதத்துடைய மூத்து, அது ஒரு ஷஹாதத்துடைய மூத்து. ஆனால் ஒரு மனிதன் இஸ்லாமிய மார்க்கம் இல்லாமல் இறந்து விட்டால் அவனுடைய இஸ்லாமிய அடையாளத்தை இழந்தவனாக இறந்து விட்டால், முஸ்லிம் அல்லாத நிலையிலே அவனுக்கு மரணம் வந்து விட்டால், ஓராண்டுகளா ஈராண்டுகளா ஒரு மாதமா ஓராண்டா நூறு ஆண்டுகளா ஆயிரம் ஆண்டுகளா, முடிவில்லாத ஆண்டு நரக நெருப்பிலே அவன் எரிந்தாக வேண்டும். இந்த பில்டிங் ஃபுல்லா அரிசியால ஃபில் பண்ணிடுங்க, அரிசி மூட்டையால ஃபில் பண்ண ஒரு இமேஜ் பண்ணுங்க, இந்த பில்டிங் ஃபுல்லா அந்த அரிசி மூட்டையிலிருந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு அரிசி எடுங்க, அவ்வளோதான். எவ்வளவு இந்த பில்டிங் ஃபுல்லா அரிசி மூட்டை, அதிலிருந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு அரிசி தான் எடுக்கிறீங்க. கண்டிப்பாக ஒரு நேரம் வரும் இந்த பில்டிங்கில் உள்ள அரிசிலாம் காலையாக போகாம போவாதா, போகாம போவாதா சொல்லுங்க, காலியாகவும் ஆகாதா? கண்டிப்பாக காலியாகும். சரி, இந்த பல்லாவரத்தையும் அரிசி மூட்டையால் நிப்பிடுங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு அரிசி எடுங்க, கண்டிப்பாக காலியாகாம காலியாகாதா? இந்த துன்யாவையே அரிசியால் நிரப்பிடுங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு அரிசி எடுங்க, காளியாமா காளியாவாதான் அவமாவாதா? ஆகிதான் ஆகணும். ஆனால் நரகம் என்பது இதை இதற்கும் அப்பாற்பட்டது. நரகம் என்பது நரகம் சொல்லுங்க, இதற்கும் இதெல்லாம் முடிஞ்சிடும், நரக முடியாது. யா அல்லாஹ், இதெல்லாம் முடிஞ்சிடும். ஒரு வருஷத்துலேயோ ஆயிரம் வருஷத்துலேயோ லட்சம் வருஷத்துலேயோ கோடி வருஷத்துலேயோ மில்லியன் இயர்லேயோ பில்லியன் இயர்லேயோ பில்லியன் ஆஃப் பில்லியன் இயர்லேயோ ட்ரில்லியன் ஆஃப் ட்ரில்லியன் இயர்லேயோ கண்டிப்பாக இது முடியும், ஆனால் நரகம் முடியாது, நரகம் முடியாது. அப்போ ஒரு மனிதன் அவன் முஸ்லீமாக இல்லாத நிலையில் இறந்து விட்டால் அவனுடைய நிரந்தர இருப்பிடம் எங்கே? நரகத்திலே. அப்ப அந்த நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் கொடுத்த அந்த கேடயம்தான் பாதுகாப்பு தான் அவனுடைய இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம். அப்ப பிள்ளைகளுக்கு நாம் எல்லாவற்றையும் கொடுத்தோம், தரமான ஆங்கில கல்வி, தரமான பொருளாதார கல்வி, எல்லாவற்றையும் கொடுத்து தரமான வேலை வாய்ப்பையும் வாங்கி கொடுத்து விட்டோம். ஆனால் அவனை முஸ்லிமாக வாழ கற்றுக் கொடுக்கவில்லை, அவனுக்கு அவன் முஸ்லிமாக வாழ்வதற்கு நாம் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் நாம் பெற்றெடுத்த நம் பிள்ளைகளை அல்லாஹ் மன்னிப்பானாக, பாதுகாப்பானாக, நரகவாதிகளாக நாம் விட்டு விட்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு இக்கட்டான ஒரு சோதனையான சவாலான சூழ்நிலையில் இந்த பொருளாதார கல்வியோடு இஸ்லாமிய மார்க்கத்தையும் அவர்களுக்கு எப்படி கொடுப்பது,
அதற்காகத்தான் நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுத்தீர்கள், சரியா இல்லையா? சுற்றி எத்தனையோ மாற்றார்களுடைய பள்ளிக்கூடங்கள் இருக்கலாம், இதைவிட பழைய பள்ளிக்கூடங்கள் இருக்கலாம், இதைவிட அதிகமான வசதிகள் அங்கே இருக்கலாம், இதைவிட திறமையான ஆசிரியர்கள் கூட அங்கே இருக்கலாம், இதைவிட குறைவாக அங்கே உங்களிடத்திலே மாத கட்டணங்கள் வாங்கலாம். இருந்தாலும் நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுத்ததற்கு என்ன காரணம்? ஹச்சா, பேர் என்ன உங்கள் பேர்? இக்பால், கமால் முகமது, ஜமால், கமால், ஜமால் பாய். ஜமால் பாய், இந்த பள்ளிக்கூடத்தை எதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? மாஷா அல்லா, அதான காரணம். வஹீர் அவர் தூசரா கோய் மக்சது நீ செய்யணும். நீங்க எதுக்காக வேண்டி? தீனுடைய கல்வி தாங்க. வேற யாருக்காவது ஏதாவது இன்னும் வேற நோக்கம் எதுவும் இருக்கா? என்ன எல்லாரும் அப்ப அந்த நோக்கத்துல பிள்ளைகளை அனுப்பிய உங்களிடத்துல வேற எந்த விதமான இரண்டாவது மூன்றாவது கருத்து இருக்க முடியாது. எவ்வளவுதான் இதில் சிரமங்களும் கஷ்டங்களும் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் தாங்கிக் கொள்றீங்க, சகிச்சு கொள்றீங்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு. அதற்கு என்ன காரணம் என்றால், தீன் தேவை, இஸ்லாம் தேவை என்ற அந்த ஒரு ஈமான் தான். அதான் இதுதான் உங்களுடைய பெரிய அடையாளம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா அதில் மேலும் மேலும் உங்களுக்கு உறுதியையும் வளர்ச்சியையும் அல்லாஹ்வுடைய அருளையும் தருவானாக. இப்போ நம்ம என்ன இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்றால், ஒரு பிள்ளை உருவாகுவதிலே, ஒரு பிள்ளை உருவாகுவதிலே பள்ளிக்கூடத்தின் பங்களிப்பும் இருக்கிறது, பெற்றோரின் பங்களிப்பும் இருக்கிறது. ஒரு தராசுக்கு ரெண்டு தட்டு மாதிரி தான், ஒரு தராசுக்கு இரண்டு தட்டுகளை போல, ஒரு பறவைக்கு இரண்டு ரெக்கைகளை போல, ஒரு பறவைக்கு இரண்டு ரெக்கைகளை போல. அப்போ உங்கள் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாகவும் திறமைசாலிகளான பிள்ளைகளாகவும் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாகவும் நன்கு ஒரு ஆரோக்கியமான உடல் வலிமையும் மன வலிமையும் அறிவு சிந்தனையும் உடைய பிள்ளைகளாக ஆக வேண்டுமென்றால் அதற்கு பள்ளிக்கூடமும் அவசியம், பெற்றோர்களும் அவசியம். புரியுதுங்களா? நான் இந்த இடத்துல இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறேன் என்றால், முஸ்லிம் பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் அனுப்பிவிட்டோம், அவர்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்கள் என்று அலட்சியமாக நீங்கள் இருந்து விடாதீர்கள். புரியுதுங்களா ஜமால் பாய்? என் மாணவன் பள்ளிக்கூடத்திற்கு சென்று விட்டு வீடு திரும்பியவுடன் எப்படி பேசுகிறான், எப்படி பழகுகிறான், அண்ணனோடு, தம்பியோடு, தங்கையோடு, அக்காளோடு, தாயோடு எப்படி அவன் நடந்து கொள்கிறான், என்ன ஒழுக்கங்களை அவன் கற்று வந்திருக்கிறான், அவனிடத்தில் என்ன மாற்றங்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் கண்காணிக்க மறந்து விடாதீர்கள். புரியுதுங்களா? வித்தியாசம் என்ன தெரிகிறது என்ற கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள். நீங்கள் இன்று நாம் வாழக்கூடிய சூழ்நிலையிலே பிள்ளைகள் நம்மோடு இருப்பது அதிகமா அல்லது பள்ளிக்கூடத்தில் இருப்பது அதிகமா சொல்லுங்க? பள்ளிக்கூடத்தில் இருப்பதுதான் அதிகம். அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போதுதான் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்கள் விழித்துக் கொண்டிருக்கின்ற நேரங்களில் பெரும்பான்மையான நேரம் யாரோடு இருக்கிறார்கள்? பள்ளிக்கூடத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆசிரியர்களோடு, அங்கே இருக்கின்ற சக மாணவர்களோடு தான் அவர்கள் இருக்கிறார்கள். புரியுதுங்களா? தாயோடு அவன் வீட்டுக்கு திரும்பி சாப்பிடும் போது இருப்பான், தூங்கும் போது இருப்பான், அவ்வளவுதான். திரும்பி எழுந்தவுடன் அவன் மீண்டும் பேக்கிங் செய்யப்படுகிறான். எப்படி ஒரு சாமானை பேக்கிங் செஞ்சு பார்சலுக்கு போடுறோமோ அந்த மாதிரி தான் மீண்டும் அவன் பேக்கிங் செய்யப்படுகிறான். எதற்கு? பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பப்படுவதற்காக. அப்போ உங்களுடைய ஒரு கண்ணோட்டம்
என் மாணவனை, என் பிள்ளையை, மகளை, மகனை இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்ததால், கவனித்து கேளுங்கள், அவனில் என்ன மாற்றம் ஏற்பட்டது, அவனது தாயிடத்திலே என்ன மாற்றம் ஏற்பட்டது, அவனது தந்தையிடத்திலே தானிடத்திலே என்ன மாற்றம் ஏற்பட்டது, குடும்பத்தில் உள்ள வீட்டில் உள்ள மற்றவர்களிடத்திலே என்ன மாற்றம் ஏற்பட்டது. ஏன் நீங்கள் படிக்காததை அவன் படிக்கிறான், சரியா? நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நமக்கு எங்கேயாவது குரான் சொல்லி கொடுத்துருக்குறாங்களா? இங்கே யாராவது இஸ்லாமிக் ஸ்கூலில் படித்தவங்க இருக்கிறாங்களா? சின்ன வயசில் காலு எந்த ஸ்கூலில் படிச்சிங்க? எங்கே? பேர்லாம்பேட்டில் படிச்சிங்க, மாஷா அல்லாஹ். மெட்ராஸில் எங்கேயாவது முன்னாடி பழைய ஸ்கூல் இருந்திருக்கும், மியாசி அல்லது இந்த நம்ம அஞ்சுமன் ஸ்கூல் மாதிரி. அதை தவிர அதிகமாக ரெண்டு மூணு ஸ்கூல் இருந்திருக்கும். அதுவும் பேர்லாம்பேட்டில் இஸ்லாமிக் சப்ஜெக்டோடு நடந்துச்சா ஸ்கூலு? இஸ்லாமிக் சப்ஜெக்டோட ஈக்குவல், மாஷா அல்லாஹ். ரொம்ப பேருக்கு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காரு. அப்போ நாம் படிக்காத குரானை, நாம் படிக்காத ஹதீஸை, நாம் படிக்காத அளவு இஸ்லாமிய வரலாறுகளை இன்று நமது பிள்ளைகள் படித்து வருகிறார்கள். அவங்களுடைய இஸ்லாமிக் சப்ஜெக்டுடைய பாட புத்தகங்களை வாங்கி பார்த்தால் நமக்கே நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய அளவிற்கு அதில் உங்களுக்கு கல்விகள் இருக்கும். வாங்கி பார்த்துருக்குறீங்களா? இங்கே எத்தனை வரைக்கும் இருக்குது ஸ்கூலில்? இந்த ஸ்கூலில் ஃபோர் செகண்ட் கிளாஸ் வரைக்கும் இருக்கா? ஃபோர்த்து வரைக்கும் இருக்கு. அப்போ பார்த்தீர்கள் என்றால் நான்காவது வகுப்பு மூன்றாவது வகுப்பு படிக்கும்போது என்ன இஸ்லாமிய பாடங்களை அவர்கள் படிக்கிறார்கள் என்றால் அதில் எத்தனையோ பல விஷயங்கள், நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களும் இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகின்ற அந்த மாணவர்களால் அல்ஹம்துலில்லாஹ் அவனில் என்ன மாற்றம் ஏற்பட்டது, அவனுடைய தாய் தந்தையிடம் என்ன மாற்றம் ஏற்பட்டது, அவனுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டது, அப்படி ஏற்பட்டால் நீங்கள் செலவழிக்கக்கூடிய செலவழிப்பு, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அல்ஹம்துலில்லாஹ் ஒரு விளை நிலத்திலே, பண்படுத்தப்பட்ட ஒரு பூமியிலே, விளை நிலத்திலே தண்ணீர் பாய்ச்சப்பட்ட ஒரு விவசாயத்தில், விவசாய பூமியிலே போடப்பட்ட விதையை போல, சரியா? என்ன ஆகும் அது? நல்ல கதிர்களை, நல்ல விளைச்சல்களை உண்டாக்கும், செடியாகவோ மரமாகவோ மாறி பழங்களையும் தானியங்களையும் கொடுக்கும். இல்லை என்றால் ஒரு முரட்டு பூமியிலே, வறண்ட பூமியிலே பண்படுத்தப்படாத, நீர் பாய்ச்சப்படாத ஒரு கடுமையான ஒரு பூமியிலே தூவப்பட்ட விதை அது எதையாவது உண்டாக்குமா? உண்டாக்காது. மழை அடித்தால் எல்லாவற்றையும் கரைத்து கொண்டு ஓடிவிடும். அப்ப நீங்க கஷ்டப்படுற அந்த கஷ்டம், நீங்க எடுக்கக்கூடிய அந்த சிரமம், அதற்கு இந்த பள்ளிக்கூடத்தோடு சேர்ந்து நீங்களும் உங்களது பங்களிப்பை கொடுக்க வேண்டும். அவன் படிக்கக்கூடிய பாடங்கள் உங்களுக்கு ஏற்ப நீங்கள் உங்களையும் உங்கள் வீட்டையும் மாற்ற வேண்டும். கண்டிப்பா. இப்போ ஒரு ஹார்ட் பேஷண்ட் டாக்டர்கிட்ட போனாங்க, நல்ல பெரிய டாக்டர், சீஃப் டாக்டர். அவர் நிறைய மருந்து மாத்திரையை கொடுத்தாரு, எழுதி கொடுத்தாரு, இதெல்லாம் இப்படி இருக்குது அவருடைய கண்டிஷன், இப்படி இருக்கு அவருடைய கண்டிஷன். நான் சொல்றது புரியுதா? இப்போ யார சொன்ன? இப்போ நம்ம ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, அவர் ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்கிறாரு. டாக்டர் நிறைய மருந்து மாத்திரை ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே அந்த மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கி குப்பையில் போட்டாச்சு. அவர் கொடுத்தாரு பாருங்க அட்வைஸ், கைட்லைன், அவற்றையெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டாச்சு. அவருக்கு எதுவெல்லாம் ஒவ்வாதோ, அவருக்கு எதுவெல்லாம் அவருடைய உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளாதோ அதுதான் அங்கே அவருக்கு கொடுக்கப்படுது. அந்த சூழ்நிலை தான் அவருக்கு அங்கே இருக்கு. சத்தமே அவருக்கு கூடாது, வீடு ஃபுல்லாக சத்தமாக இருக்கு. மட்டன், நெய், கொழுப்பு இதெல்லாம் அவருக்கு ஒத்துக்காது. ஆனால் சமைக்கப்படக்கூடிய உணவு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரிஜினல் அக்மா இருக்கு, வெண்ணெயில் தான், நெய்யில் தான் சமைக்கிறாங்க.
இப்படி இருந்தா என்ன ஆகும் அவருடைய கதி? என்ன பிரதர், என்ன ஆகும்? இன்விடேஷன் அடிச்சு மலக்குள் போத்த கூப்பிடுற மாதிரி. அல்லாஹ் அக்பர், யோசிச்சு பாருங்க. இப்ப இன்று பெரும்பாலான பேரண்ட்ஸ், பெற்றோர்களை பார்த்தீர்கள் என்றால் அவங்க நிலைமை இந்த நோயாளியுடைய அந்த வீட்டுக்காரங்களை மாதிரி தான் இருக்கு. பிள்ளைகள் படித்து விட்டு வருவார்கள் முஸ்லீம் ஸ்கூல்ல, இஸ்லாமிக் ஸ்கூல்ல. முஸ்லீம் ஸ்கூல் வேற, இஸ்லாமிக் ஸ்கூல் வேற, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? முஸ்லீம் ஸ்கூல் வேற, இஸ்லாமிக் ஸ்கூல் வேற, ரெண்டும் டிஃப்ரெண்ட். முஸ்லீம் ஸ்கூல்னா என்ன? ஏதாவது ஒரு முஸ்லீம்களுடைய பேரில் முஸ்லீம் மேனேஜ்மெண்ட் நடத்தும். இஸ்லாம் இருக்கான்லாம் கேட்டக்கூடாது. அங்கே இஸ்லாம் இருக்கா, தொழுகை இருக்கா, ஒழுக்கங்கள் பேணப்படுதா, மார்க்க சட்டத்திட்டங்கள் பேணப்படுதா, அதெல்லாம் கேட்கக்கூடாது. இது முஸ்லீம் ஸ்கூல், நோ இஸ்லாமிக் ஸ்கூல் அப்படின்றவாங்க. இஸ்லாமிக் ஸ்கூல் என்றால் என்ன? முஸ்லீம்களால் நடத்தப்படும், இஸ்லாம் கூறக்கூடிய வழிகாட்டுதலின்படி நடத்தப்படும். அங்கே இஸ்லாமை போதிப்பதற்கு நேரங்கள் ஒதுக்கப்படும், இஸ்லாமை போதிப்பதற்கு ஆசிரியர்கள் இருப்பார்கள். முஸ்லீம் ஸ்கூல் அப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. புரியுதா? இன்றைக்கு நிறைய முஸ்லீம் ஸ்கூல்கள் இருக்கின்றன, இஸ்லாமிக் ஸ்கூல்கள் குறைவாகத்தான் இருக்கின்றன. சரியா? முஸ்லீம் ஸ்கூல் என்று சொல்வார்கள், மாணவர்களோ ஆசிரியர்களோ தொழுவதற்கு கூட அங்கே இடம் இருக்காது பல ஸ்கூல்கள். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். சரி, இப்போ அந்த நோயாளியுடைய உறவுக்காரங்க எப்படி அநியாயம் பண்ணுறாங்களோ அப்படித்தான் இன்று பல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்கிறார்கள். எப்படி? அங்கே பள்ளிக்கூடத்தில் படித்து கொடுத்துருப்பாங்க, சுபுஹு தொழுகை கண்டிப்பாக தொழுகணும். அல்லாஹு தஆலா ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான், அதில் சுபுஹு தொழுகை ரொம்ப முக்கியமான தொழுகை அப்படின்னு சொல்லி. அப்போ பெற்றோர்களும் தொழ மாட்டாங்க, பிள்ளைகளையும் எழுப்ப மாட்டாங்க. அவர்கள் எதை கணக்கு செய்து எழுவார்கள் என்றால், வேணு எத்தனை மணிக்கு வரும், அதுக்கு எத்தனை மணிக்கு முன்னாடி எந்திரிச்சா சாப்பாடை சமைக்கலாம், இவனை ரெடி செஞ்சு வேனில் ஏற்றி விடலாம். சுபுகிலேருந்து நம்ம லைஃப் ஆரம்பிக்குது. சரியா? முஸ்லீம் ஸ்கூலில், இஸ்லாமிக் ஸ்கூலில் படிக்கிறாங்க பிள்ளைகள். இப்போ இங்கே சூழ்நிலை எப்படி இருக்குது? சின்னவர்கள் தானே அவர்கள், சிறியவர்கள் தானே, நாம் அல்லவா அக்கறையாக இருக்கணும். அவர்களையும் எழுப்புறது கிடையாது, நாமும் எந்திரிக்கிறது கிடையாது. அப்போ என்ன செய்யணும்? இப்போ அங்கே எப்படி அந்த ஹார்ட் பேஷண்ட் மேலே அநியாயம் செய்யப்படுதோ அந்த மாதிரி இங்கே அநியாயம். இது அநியாயமா இல்லையா? நம்ம இது அநியாயம் நினைக்கிறது இல்லை. இது பெரிய அநியாயம். அநியாயத்தில் சொல்லுங்க, பெரிய அநியாயம் இது. அல்லாஹு அக்பர். சாதாரண அநியாயமா? மகா பெரிய அநியாயம். சரி, அங்கே படித்து கொடுப்பார்கள், நல்லதை பார்க்க வேண்டும், நல்லதை கேட்க வேண்டும், கெட்டதை பார்க்கக்கூடாது, கெட்டதை கேட்கக்கூடாது. இந்த மாதிரி ஆபாசமாக அசிங்கமாக இந்த நாடகங்கள், இந்த சினிமாக்கள் எல்லாம் நமக்கு கூடாது, இதெல்லாம் மனதை பாதிக்கும், வன்முறைகளை தூண்டும், கெட்ட எண்ணங்களை தூண்டும், தவறான ஆசைகளை தூண்டும், கண்களை பாதுகாத்து கொள்ளணும், இசை கேட்கக்கூடாது, இதெல்லாம் படித்து பிள்ளைகளை ஒழுக்கமாக அனுப்புவாங்க. வீட்டுக்கு வந்தால் அங்கே எப்படி இருக்க வேண்டும்? இதற்கு முன்பே அதெல்லாம் பாதுகாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் என்ன நடக்கிறது? சில ஸ்கூல்கள் இருந்து, நானும் என்னுடைய சில பிள்ளைங்களை ஸ்கூல்களுக்கு அனுப்பினேன் இஸ்லாமிக் ஸ்கூல்னு சொல்லி. கடைசியில் பாதி வருஷத்திலேயே அங்கேருந்து டிசி வாங்க வேண்டிய அளவுக்கு நிர்பந்திக்கப்பட்டேன். என்னன்னு கேட்டால், நம்ம வீட்டில் பிள்ளைய பொத்தி 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 பாதுகாத்து பாதுகாத்து அல்லாஹ் ரசூல் ஆக்கிரத்துன்னு வளர்த்தா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர புள்ள எதை மனப்பாடம் பண்ணுதோ இல்லையோ பாட்டை மனப்பாடம் பண்ணிட்டு வருது. அதை அறியாமல் பாடுது. அதுக்கு என்னன்னு தெரியல. கடைசியில் என்னன்னு கேட்டால்,
கூட படிக்கக்கூடிய தனது தோழிகள் பாடுகிறார்கள், அவர்களில் இருந்து நான் மனப்பாடம் செய்தேன். சரி, மேனேஜ்மெண்ட்ல போய் கேட்போம், என்னங்க இப்படி சிரிக்குதே, பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சொல்லித்தரீங்க, அவங்க பேரண்ட்ஸுக்கு என்ன சொல்லித்தரீங்க. அந்த மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுது, அதாவது முஃப்தி பாய் அப்படிலாம் நம்ம சொல்லி வளர்க்கக்கூடாது, எல்லாத்தையும் காட்டிடணும், எல்லாவற்றையும் காட்டிடணும், இதான் இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓப்பனாக விட்டுடணும். அவனா தெரிஞ்சு அவனா விளைப்பான். இது ஒரு இஸ்லாமிக் ஸ்கூலா? அது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுங்க என்று சொன்னால் அங்கே வரக்கூடிய பதில் எப்படி வருகிறது? அல்லாஹு அக்பர் கபீரா. அப்போ உடனே பாதி வருஷத்துலேயே டிசியை வாங்கி வேறு ஸ்கூலுக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம். இந்த மாதிரி தாம் எதை நடத்துகிறோம் என்பதே புரியாமல் கூட இன்று பள்ளிக்கூடங்கள் இஸ்லாமின் பெயரால் ஆரம்பிக்கப்பட்டு வருவதையும் நாம் பார்க்கிறோம் இன்னொரு பக்கம். அப்போ ஒரு பக்கம் பெற்றோர்களுடைய பங்களிப்பும் சமமாக இருக்க வேண்டும், அந்த இஸ்லாமிய பள்ளிக்கூடங்களுடைய ஆசிரியர்களின் பங்களிப்பும் சமமாக இருக்க வேண்டும். அப்போ அவர்களுக்கு ஏற்ப சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும். வெறும் பிள்ளைகளை நீங்கள் அனுப்பிவிட்டதோடு உங்களுடைய காரியங்கள் பொறுப்புகள் முடிந்து விடாது. நீங்கள் எந்த அளவு கூர்மையாக கவனிக்க வேண்டும் என்றால் சில நேரங்களிலே உங்கள் வீட்டை நீங்கள் பத்திரமாக வைத்திருப்பீர்கள், பாதுகாப்பாக வைத்திருப்பீர்கள். சரி, லீவு நாள் தானே, விடுமுறை நாள் தானே, தம்பி வீட்டுக்கு அனுப்புவோம், தங்கச்சி வீட்டுக்கு அனுப்புவோம், அண்ணன் வீட்டுக்கு அனுப்புவோம், அக்கா வீட்டுக்கு அனுப்புவோம், அம்மா வீட்டுக்கு அனுப்புவோம் என்பதாக பிள்ளைகளை அனுப்புவீர்கள். அங்கேருந்து ஒரு வாரம் இங்கே ஸ்கூலில் படிக்காததெல்லாம் ஒரு நாளில் அங்கேருந்து படிச்சுட்டு வருவோம். ஏன்னா தீமை அப்படித்தான், தீமை இருக்கா இல்லையா, அந்த தீமை அப்படித்தான். ரொம்ப சீக்கிரமாக வந்து அப்பிக்கொள்ளும், சீக்கிரமாக ஒட்டிக்கொள்ளும், சீக்கிரமாக கவர்ந்து தன் பக்கம் இழுத்து கொள்ளும். இப்போ என்ன ஆனது, நீங்கள் பாதுகாத்த பாதுகாப்பு, பள்ளிக்கூடம் பாதுகாத்த பாதுகாப்பு, அத்தனை பாதுகாப்பும் வீணடிக்கப்பட்டது. ஒரு வாரத்தினுடைய ஒரு மாதத்தினுடைய முயற்சி ஒரு நாளிலே வீணடிக்கப்பட்டது. நான் சொல்கிறேன் பாருங்க, எல்லாம் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும், நம்முடைய உள்ளங்களை எல்லாம் பாதுகாக்கட்டும். குறிப்பாக இன்றைய இந்த சினிமாக்களிலிருந்தும் சீரியல்களிலிருந்தும் இந்த காட்சிகளிலிருந்து எந்த வகையிலுமே, அது டெய்லி நியூஸ் பேப்பர் மூலமாகவோ அல்லது எனி கைண்ட் ஆஃப் மந்த்லி மேகசின் ஆர் வீக்லி மேகசின் மூலமாகவோ அல்லது எந்த வகையிலேயோ அல்லது இதுக்கு மேற்பட்டு ஊடகங்கள், டிவி, அது மூலமாகவோ செல்போன் மூலமாகவோ இவற்றிலிருந்து நமது பிள்ளைகளை எந்த அளவு, அவர்களது கண்களை செவிகளை நீங்கள் பாதுகாக்கிறீர்களோ அந்த அளவு அவர்களுடைய உள்ளங்கள் சுத்தமாக இருக்கும், உள்ளங்கள் சுத்தமாக இருக்கும். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்க, ஒப்பிட்டு சொல்கிறேன். இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்கிறாங்க, ஒரு சிகரெட் ஒருத்தன் குடித்தான்னு சொன்னான், அதனுடைய அந்த கெடுதி அவனுடைய உடலை விட்டு மொத்தமாக நீங்கிறதா இருந்தால் ஒரு வருஷம் ஆகுமா? எப்படி, ஒரு சிகரெட் ஒருத்தன் குடிச்சிட்டான், அதனால் அந்த புகையினால் உடலுக்குள்ளே ஏற்பட்ட அந்த கெடுதி இருக்கு பாருங்க, அந்த கெடுதி அவனுடைய உடலிலிருந்து மொத்தமாக ரிலீஃப் ஆகி வெளியாகி சுத்தமாகணும்னு சொன்னால் அவன் ஒரு வருஷமாக சிகரெட் குடிக்காமல் ஒரு வருஷமாக இருந்தாதான் அந்த இரத்தத்திலையும் அவனுடைய உடம்புலையும் கலந்த அந்த நிக்கோட்டின் சுத்தமாகுங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? இன்றைக்கு முஸ்லீம் பேரண்ட்ஸ் எவ்வளோ பேர் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அதே போல் பாக்கு, அந்த கெட்ட பழக்கங்கள். அப்போ முஸ்லீம் தங்களது பிள்ளைகளை முஸ்லீம் பள்ளிக்கூடத்திற்கு, இஸ்லாமிய பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பி என்ன பிரயோஜனம்? இவரிடத்திலே தொழுகை இல்லை, இவரிடத்திலே சரியான நோன்பு இல்லை, இவரிடத்திலே ஒழுக்கம் இல்லை, அல்லாஹ் பாதுகாப்பானா? அப்போ அந்த மாற்றங்கள் தன்னிலும் வர வைக்க வேண்டும். சரியா, இப்போ நான் வேற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருந்தேன்,
இந்த பார்க்க கூடாத விஷயம் இருக்கா இல்லையா? இந்த பார்க்க கூடாத விஷயம் ஒரு சின்ன பிள்ளையினுடைய பார்வையில் பட்டு அதனுடைய கல்விலையும் நெஞ்சிலையும் அதனுடைய மைண்டு சிந்தனையிலையும் அது பற்றுச்சுன்னு சொன்னால் ஒரு தடவை ஒரு நிமிஷம் பார்த்தது. அன்பிற்குரியவர்களே, அந்த அசிங்கத்தை 10 வருஷம் ஆனாலும் சுத்தம் செய்ய முடியாது. அந்த கெட்ட ரியாக்ஷன் உட்காந்துச்சு பாருங்க, அந்த கெட்ட எண்ணம் உட்காந்துச்சு பாருங்க. 10 வருஷம் ஆனா கூட அதை சுத்தம் பண்றது கஷ்டம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரு நிமிஷம் அவன் பார்த்தான்னு சொன்னான். அல்லாஹ் அக்பர். அவனுடைய உள்ளத்திலேயே தக்வா எழுந்து அறிவுரைகள் உள்ளே சென்று அவனிலேயே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டாலே ஒழிய அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துவது கஷ்டம். இப்ப அசுத்தம் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு சுத்தம் பண்றது கஷ்டமா இல்லையா சொல்லுங்க. சொல்றது சரியா தப்பா? அசுத்தம் சொல்லுங்க, அசுத்தம் எந்த அளவுக்கு மோசமா இருக்குமோ அந்த அளவுக்கு சுத்தம் பண்றது கஷ்டம். அல்லாஹு தாலா இந்த ஆபாசங்களை திரும்ப 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 قل انما حرم ربي الفواحش ما ظهر ما ظهر منها وما بطن அசிங்கங்களை ஆபாசங்களை அல்லாஹு தாலா ஹராமாக்கி இருக்கிறான், தடுத்திருக்கிறான். திரும்ப திரும்ப சொன்னா, ஜினாவின் பக்கம் நெருங்காதீர்கள், பார்வைகளை தாழ்த்துங்கள், ஆண்களே பார்வைகளை தாழ்த்துங்கள், பெண்களே பார்வைகளை தாழ்த்துங்கள். யா அல்லாஹ், திரும்ப ஒரு முறை பார்த்தால் மறுமுறை பார்க்காதே. ஒரு முறை பார்வை பட்டுவிட்டால் அந்த பார்வையை அடுத்து பார்க்காதே. இந்த அளவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு, இதையெல்லாம் மீறி அந்த அசிங்கங்கள் ஆபாசங்கள் வீட்டுக்குள்ளாரியே அந்த பிள்ளைக்கு காண்பிக்கப்பட்டால், எத்தனை உமன்ஸ் டே கொண்டாடினாலும் சரி, எத்தனை சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடினாலும் சரி, சமுதாயம் உருப்படுமா? இன்றைக்கு உலகமெல்லாம் உள்ள சேலஞ்ச் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எப்படியப்பா பாதுகாப்பு இருக்கும்? எப்படியப்பா பாதுகாப்பு கிடைக்கும்? பெண்களை எப்படி சீரழிப்பது என்பதை கவனித்து கேளுங்கள். பெண்களை எப்படி சீரழிப்பது என்பதை அந்த பெண்களை கொண்டே அந்த பெண்களை கொண்டே பிஞ்சு உள்ளங்களிலேயே நீங்கள் காட்சிகளாகவும் கவிதைகளாகவும் வார்த்தைகளாகவும் வசனங்களாகவும் படங்களாகவும் பத்திரிகைகள் வழியாக ஊடகங்கள் வழியாக போதித்ததற்கு பிறகு நீங்கள் பெண்களை பாதுகாக்க வேண்டுமென்றால் எப்படியப்பா பாதுகாப்பீர்கள் சொல்லுங்க. பெண்களை சீரழிப்பதற்கு பெண்களை கொண்டே, அதில் வரக்கூடியவங்களும் யாருதான்? பெண்கள். காசுக்காக வேண்டி தனது மானத்தை விற்பவர்கள், பணத்திற்காக வேண்டி தன் அழகை விலை பேசக்கூடியவர்கள், அந்த பெண்களை கொண்டே யாரை இவர்கள் சீரழிக்கிறார்கள்? ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை. எந்த பருவத்திலிருந்து? சிறுபிள்ளை பருவத்திலிருந்து சீரழிக்கிறார்கள். சரியா இல்லையா? சிறுபிள்ளை பருவத்திலிருந்து சீரழித்து சீரழித்து இவனை ஒரு திடகாத்திரமான ஒரு வாலிபனாக உருவாக்கியதற்கு பிறகு நீ பெண்ணை சீரழிக்காது என்றால் என்ன செய்வான் அவன்? சீரழிப்பது எப்படி என்பதை கற்றுக் கொடுத்தார்கள், அதை படமாக்கி காட்டினார்கள், காட்சியாக்கி காட்டினார்கள், அதை பொழுதுபோக்காக ஆக்கி காட்டினார்கள், அதை விளையாட்டாக ஆக்கி காட்டினார்கள், அதை வேடிக்கையாக ஆக்கி காட்டினார்கள் என்றால் ஏன் அவன் அதை செய்ய மாட்டான்? நமது மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கமா? நமது மார்க்கம் எவ்வளவு பரிசுத்தமான மார்க்கம்! இப்போ கண்ணியத்திற்குரிய பெற்றோர்களே, இந்த விஷயத்தில் நீங்கள் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும். உங்களது பிள்ளைகள் நீங்கள் என்ன நன்னோக்கத்திலே சேர்த்தீர்களோ அந்த நன்னோக்கத்திலே அவர்கள் உருவாகி வளர்ந்து தானும் முஸ்லீமாக இருந்து
பிறரையும் இஸ்லாமின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளராக உருவாக வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் உங்களது வீட்டை நீங்கள் சுத்தமாக வைத்திருங்கள், பாதுகாப்பாக வைத்திருங்கள். பிறகு அதற்கேற்ப உங்களை கண்டிப்பாக மாற்ற முயற்சி செய்யுங்கள். நம்மள சில பேருக்கு சில நல்ல சூழ்நிலைகள் ஆரம்பத்தில் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். அதனால் ஒரு தவறான சூழ்நிலையிலே அல்லது இஸ்லாமிய அறியாத ஒரு சூழ்நிலையிலே சிக்கிய காரணத்தால் தொழுகையில் பேணுதல் இல்லாமல், வணக்க வழிபாட்டிலே பேணுதல் இல்லாமல், ஏன் பலருக்கு குர்ஆன் கூட ஓத தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களது பிள்ளைகளை நீங்கள் இஸ்லாமிய பள்ளிக்கூடத்திலே சேர்த்ததிலிருந்து உங்களுக்கும் இஸ்லாமிற்காக ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள், உங்களுக்கும் ஒரு நேரத்தை இஸ்லாமுக்காக ஒதுக்குங்கள். அதை உங்களது பிள்ளைகளிடத்திலிருந்தே கூட நீங்கள் படித்துக் கொள்ளலாம். அவர்களின் மூலமாகவே நீங்கள் குர்ஆன் ஓத பழகலாம், தஜ்வீது பழகலாம், குர்ஆனுடைய பொருட்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், ஹதீஸுடைய துஆக்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் படித்து வரக்கூடிய ஹதீஸுகளில் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஹதீஸை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நீங்களும் நேரம் ஒதுக்கி அவர்களோடு அமர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் படித்ததை கொண்டு பயன்பெறுவார்கள், அவர்கள் படித்ததை கொண்டு நீங்களும் பயன்பெறுவீர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்களது வீடே இப்போது ஒரு இஸ்லாமிய பள்ளிக்கூடமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படி மாறுமையானால் அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் வீட்டிலே எதிர்பார்க்கக்கூடிய மன அமைதி, வீட்டிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மன திருப்தி, வீட்டிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப மகிழ்ச்சி கண்டிப்பாக அல்லாஹ் கொடுப்பான். உங்கள் பிள்ளைகளை வைத்தே ஒரு கால் உங்கள் மனைவியிடத்தில் ஏதாவது குறைகள் இருக்குமே ஆனால் அதை நீங்கள் திருத்தலாம். எத்தனையோ பெண்கள் தாய்மார்கள் அவர்கள் திருமணம் முடித்து திருமண வாழ்க்கையை சந்திக்கும் போது அவர்கள் ஒரு முழுமையான முஸ்லிமாக இருந்திருக்க மாட்டார்கள். படித்த சூழ்நிலை, வளர்ந்த சூழ்நிலை. நீங்கள் இப்போது உங்களது பிள்ளைகளை இஸ்லாமிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்ததின் மூலமாக உங்களது மனைவியை கூட நீங்கள் மாற்றலாம். அவளுக்கு நீங்கள் இறையச்சத்தை கொடுக்கலாம், ஒரு நல்ல அறிவை நீங்கள் அவர்களுக்கு புகட்டலாம். நீங்கள் உங்களது வீடுகளிலே இப்போது நான் கூறிய இந்த சூழ்நிலையை உருவாக்கினால் என்ன செய்ய வேண்டும்? உங்களது மனைவியையும் அழைத்து உட்கார வைக்க வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதற்கு முன்பாக என்றால், உங்களது வேலைகளை சுருக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். சமையல் வேலை, இன்னும் வீட்டினுடைய மற்ற வேலைகளை சுருக்கமாக்கி கொண்டு முடிந்ததை தேவையான அளவுக்கு, பசியின் அளவுக்கு சமைத்து கொண்டு நீங்கள் அந்த மனைவி உங்களுடைய மனைவிகளுக்கு நீங்கள் ஓய்வளித்து அவர்களையும் நீங்கள் வீட்டிலே ஒரு நேரம் ஒதுக்கி உட்கார வைத்தால், ஒரு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் வரை உங்கள் பிள்ளைகளையே நீங்கள் பேச வைத்து என்ன சொல்லிக் கொடுத்தார்கள், என்ன கற்றுக் கொடுத்தார்கள் என்று பிறகு உங்களுக்கு தெரியுமே ஆனால் நீங்களும் கொஞ்சம் உங்கள் புறத்திலிருந்து கொஞ்சம் அதிக விளக்கத்தோடு ஒரு குர்ஆனுடைய தர்ஜுமாவை வைத்தோ அல்லது ஒரு ஹதீஸ் நூலை வைத்தோ அல்லது ஹதீஸுகளிலிருந்து தொகுக்கப்பட்ட நூல்களை வைத்தோ நீங்களும் உங்களது குடும்பத்திலே கொஞ்சம் உட்கார்ந்து பேச ஆரம்பித்தால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு முஸ்லீமுடைய வீடும் ஒரு மஸ்ஜிதாக மதரசாவாக மாறிவிடும். நேற்று தான் ஒரு ஹதீஸ் படித்தோம் சஹீஹுல் புகாரியிலே. எந்த வீட்டிலே அல்லாஹுவை பற்றி பேசப்படுகிறதோ அந்த வீடு அல்லாஹுவின் பார்வையிலே ஒரு உயிருள்ளவரை போல, எந்த வீட்டிலே அல்லாஹுவை பற்றி பேசப்படவில்லையோ அந்த வீடு செத்துப்போன ஒரு மனிதரை போல. செத்துப்போன மனிதரை என்ன செய்வீங்க? என்ன செய்வாங்க? செத்துப்போன மனிதரை என்ன செய்வாங்க? கொண்டு போய் கபரிஸ்தானில் அடக்கம் பண்ண வேண்டியதான். நோ யூஸ். இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சோம்னா சுமல் எடுத்து போயிடும், நோய் பரவிடும். அந்த மாதிரி தான் அல்லாஹுவை பற்றி பேசப்படாத, அல்லாஹுவை பற்றி நினைவு கூறப்படாத இல்லங்கள். அதனால் எந்த நன்மையும் இருக்காது, மாறாக தீமைதான் பரவும். அப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நான் சொல்கிற விஷயம் புரியுதுங்களா? இதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துடக்கூடாது.
அப்போ இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சேர்த்து சொன்னேன் ஆரம்பத்தில், உங்கள் பிள்ளைகளிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று. நல்ல மாற்றங்கள் வந்தால் அல்ஹம்துலில்லா, பள்ளிக்கூடத்தில் நல்லபடியாக முயற்சி செய்கிறாங்கன்னு அர்த்தம். இல்லை, நீங்கள் அனுப்பினீர்கள் ஒரு நோக்கத்துக்காக, நீங்கள் கண்காணிக்கவில்லை என்றால் அது தெரியாது உங்களுக்கு. நீங்கள் கண்காணிக்கவில்லை என்றால் அது தெரியவே தெரியாது. எப்போ பிரச்சனை ரொம்ப முத்துனதுக்கு பிறகுதான் அப்புறமா தெரிய வரும். அப்போ அவ்வப்போது நீங்கள் இங்கே வந்து உங்களது ஆலோசனைகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ ஆசிரியர்கள், ஒரு இஸ்லாமிய பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர்கள் தான் இந்த பிள்ளைக்கு இரண்டாவது தாயை போல, தந்தையை போல. வீட்டிலே ஒரு தாய் தந்தை என்றால், பெற்றெடுத்த தாய் தந்தை வீட்டிலே இருக்கிறார்கள் என்றால், நான் இந்த பிள்ளையை பெற்றெடுக்கவில்லை என்றாலும், நான் இந்த பிள்ளையை பெற்றெடுக்கவில்லை என்றாலும், அல்லாஹ் எனக்கு அமானிதமாக இந்த பிள்ளையை, இதை சீர்திருத்துவதின் பொறுப்பை, இதை வளர்த்து ஒரு முஸ்லீமாக உருவாக்குவதின் பொறுப்பை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்ற உணர்வோடு இங்கே வேலை செய்யக்கூடிய, பணி செய்யக்கூடிய முஸ்லீம் ஆசிரியர்கள், ஆசிரியைகள் இருக்க வேண்டும். ஏதோ நம்ம படிச்சிருக்கிறோம், நாலு ஸ்கூல்ல வேலைக்கு அட்வர்டைசிங் பண்ணாங்க, அதில் இந்த ஸ்கூல்லையும் வேலைக்கு அட்வர்டைசிங் பண்ணாங்க. எப்படி? அதற்காக நாங்கள் ஒரு வேலைக்குன்னு நாங்கள் வந்து ஜாப், அந்த ஸ்கூல்கள்லையும் பாடங்கள் கொடுக்குறாங்க, போர்ஷன் கொடுக்குறாங்க, இங்கேயும் கொடுத்தாங்க. அந்த போர்ஷனை அப்படியே நாங்கள் படித்து கொடுத்தோம், அவ்வளவுதான் என்று இருந்தால் இவர்கள் ஆசிரியர்கள் அல்ல. இவர்கள் ஆசிரியர்கள் அல்ல. இவர்கள் அமானித மோசடி செய்பவர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானா? ஒரு முஸ்லீம் பள்ளிக்கூடத்தின், இஸ்லாமிக் பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர்கள் அப்படி இருக்கக்கூடாது. தான் பெற்றெடுத்த பிள்ளையின் மீது, அவன் உருவாகுவதின் மீது ஒரு தாய்க்கு தந்தைக்கு என்ன அக்கறை இருக்குமோ, அதே அக்கறையை ஒரு இஸ்லாமிய பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியரும் ஆசிரியையும் கொடுத்தே ஆக வேண்டும். அதற்கு ஏற்ப தன்னை பொறுமைசாலியாகவும், ஒழுக்கங்களை பேணக்கூடியவராகவும், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உள்ளவராகவும், ஈமானுடைய உறுதி உள்ளவராகவும், மார்க்க அறிவு உடையவராகவும், தெளிவான வழிகாட்டுதல்களை தெரிந்தவராகவும், எந்த பிள்ளையை எப்படி திருத்துவது என்ற அந்த பக்குவம் உள்ளவராகவும் தன்னை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும், உருவாக்கி கொள்ள வேண்டும். அவர்தான் ஒரு இஸ்லாமிய பள்ளிக்கூடத்திலே ஆசிரியராக, ஆசிரியாக இருப்பதற்கு தகுதியானவர். எப்படி பேரண்ட்ஸுகள் நிறைய பள்ளிக்கூடத்தில் இடம் கிடைச்சிச்சு, சரி இது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அப்படின்னு இந்த ஸ்கூலில் கொண்டாந்து சேர்த்தேன் அப்படின்னு இங்கே யாரும் சொல்லலை. சொன்னாங்களா? அப்படி யாரும் சொன்னாங்களா? அப்படி யாரும் இருக்கிறாங்களா? நிறைய ஸ்கூல் இருக்குது, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, எனக்கு வேலைக்கு போகிறது கஷ்டமாக இருக்கும், அதனால் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து அப்படியே டக்குன்னு வீட்டை விட்டு இறங்கினோடனே போயிடலாமே என்று பேரண்ட்ஸுகள் இந்த ஸ்கூலை தேர்ந்தெடுத்தால் அது எப்படி தவறோ, ஆனால் தவறில் கூட ஒரு நன்மையை செஞ்சுருக்கிறாங்க, சரி ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்தாங்கன்னு சொல்லி. ஆனால் அந்த பள்ளிக்கூடத்திலே அந்த பிள்ளையை உருவாக்க வேண்டிய ஆசிரியர்கள், அவர்களுக்கு சரியான பயிற்சி வழங்கப்பட வேண்டும். அவர்கள் பிள்ளைகளின் மீது முழு அக்கறை, கவனம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த பிள்ளையை குறித்து அல்லாஹ் என்னிடத்தில் விசாரிப்பான் என்ற மறுமை பயமுடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த மறுமை பயம் இருக்கிறது, இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசிரியர். ஆசிரியர்ல கண்காணிப்பாளர்ல மிகப்பெரிய கண்காணிப்பாளர் யார்? எது எது ஜமால் பாய்? அந்த பயம் கண்காணிப்பாளர் இருக்காங்கல்ல, அந்த கண்காணிப்பிலேயே பெரிய கண்காணிப்பு எது? ஆகிரத்துடைய பயம், ஆகிரத்துடைய மறுமையுடைய பயம். இன்றைக்கு என்ன பிரின்சிபல் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், அவர் இங்கே இல்லாமல் இருக்கலாம், நிர்வாகி இங்கே இல்லாமல் இருக்கலாம், தாய் தந்தை இங்கே வந்து பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் யார் பார்க்கிறான்? அல்லாஹ் பார்க்கிறான்.
நீங்கள் வீணடிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்திற்கும் அல்லாஹ் விசாரணை செய்வான். நீங்கள் வீணடிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்திற்கும் அல்லாஹ் விசாரணை செய்வான். முஸ்லிம் பெற்றோர் அமானிதமாக தங்கள் பிள்ளைகளை ஒப்படைத்திருக்க உங்களது அலட்சியத்தால் அவர்களுக்கு மார்க்க கல்வி, ஒழுக்கம், அந்த ஈமான், அந்த இஸ்லாமிய பண்பாடு போதிக்கப்படாமல் அதிலே அவர்களுக்கு குறைவு ஏற்பட்டால் அல்லாஹ் கண்டிப்பாக விசாரணை செய்வான் என்ற அந்த மறுமையின் பயம் இருக்கிறதே, அது சிறந்த ஆசிரியர், சிறந்த கண்காணிப்பாளர். அப்போ அதை குறிப்பாக ஆசிரியர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும், ஆசிரியர்கள் அதை வளர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கின்றேன். பிள்ளைகள் அவர்களுடைய அந்த பிள்ளை பருவத்தில் இருக்கும்போது, பிள்ளைகள் அவர்களுடைய அந்த பிள்ளை பருவத்தில் இருக்கும்போது அன்பால், பரிவால், பாசத்தால் நீங்கள் அவர்களுக்கு போதிப்பது மிக எளிது. அடக்குமுறையால், அடிப்பதால், முரட்டுத்தனத்தால் அவர்களுக்கு நீங்கள் போதிப்பதை விட, புரியுதா? ஏனென்றால் இப்போது அவர்கள் பிஞ்சு உள்ளங்களாக, பசுமை உள்ளங்களாக இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நீங்கள் அன்பாக விளையாண்டு பரிவோடு பாசத்தோடு ஒன்றை சொன்னீர்கள் என்றால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள். எங்கேயாவது சில நேரத்தில் சில பிள்ளைகளிடத்தில் ஏதாவது சில சேட்டைகள் இருந்தாலும் கூட, ஆனால் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அன்புடைய சூழ்நிலை உருவாக்கப்படுமே ஆனால் கண்டிப்பாக அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வார்கள், உருவாக்கிக் கொள்வார்கள். பேரண்ட்ஸ் இடத்திலும் வர வேண்டும், ஆசிரியர்களிடத்திலும் வர வேண்டும். சில பேரண்ட்ஸுகளை பார்க்குறோம் வீட்டில், இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் அது ஒரு தவறல்ல. உதாரணத்திற்கு ஒரு காரியத்தை ஒரு பிள்ளை செய்கிறான், ஏதாவது ஒரு செயலை செய்கிறான், அவருக்கு சர் என்று கோபம் வருகிறது. எடுத்த எடுப்பில் ஒரு அறை பலான்னு ஒரு அறை, உதாரணத்துக்கு ஒரு கிளாஸை போட்டு உடைச்சிட்டார், கிளாஸு சாப்பாடு வச்சாங்க, சாப்பாடு சாமான்லாம் எடுத்துட்டாங்க, கிளாஸ் எடுக்காம அங்கே இருக்குது. பையன் ஓடி வந்தான், கால் தட்டிருச்சு, கிளாஸ் விழுந்துருச்சு. அம்மாக்காரங்க வந்து விட்டாங்க பாருங்க, ஒரு அரை செவலை பார்த்து, ஏண்டா கண்ணு குருடாடா உனக்கு, உடஞ்சி போச்சு பார்த்தியா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லது அப்பாக்கார விட்டார் ஒரு அரை பலார்னு. எங்கே தவறு நடக்கிறது பார்த்தீங்களா? பிள்ளை அவன் ஓடி விளையாடக்கூடியவன், என்ன இருக்கிறது என்ன இல்லை என்பதை கண்காணித்து நடக்கக்கூடிய பருவமா அவனுடைய பருவம்? நடு வீட்டிலே கிளாஸ் எடுக்கப்படாமல் இருந்தது, அது தாயினுடைய கவனக்குறைவு, தாயின் மறதி, அல்லது தண்ணீர் குடித்தவனின் மறதி. அடி வாங்கிறது யாரு? யாரை மார்க்க மாசூம், பாவமே செய்யாத பாதுகாக்கப்பட்டவர்கள் என்று சிறுவர்களை சொன்னதோ. சிறுவர்களுக்கு பேர் என்ன தெரியுமா மார்க்கத்தில், இஸ்லாமிய மார்க்கத்தில்? மாசூம். அவங்க பாலிகாகிற வரைக்கும் என்ன தப்பு பண்ணாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். மூன்று பேருடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். அஸ்ஸபியு ஹத்தா யஹ்தலிம், ஒரு குழந்தை அவன் பாலிகாகின்ற வரை, பருவ வயதை அடைகிற வரை. மறந்தவன் மறதியிலிருந்து அவன் நினைவுக்கு வருகின்ற வரை, புரியுதுங்களா? தூங்கியவன் தூக்கத்திலிருந்து எழும் வரை அவனுக்கு மன்னிக்கப்பட்டு. அல்லது இன்னொரு அறிவிப்பில் பைத்தியம், பைத்தியம் பிடிச்சி போயிடுது அறிவு, அவருக்கு அறிவு தெளிவு இல்லாமல் பைத்தியம் ஆகி போயிறாரு, அவருக்கு திரும்ப அறிவு திரும்ப வருகின்ற வரை. இப்போ மார்க்கம் யாரை மாசூம் என்று சொன்னதோ, அந்த மாசூமான குழந்தைக்கு இன்னைக்கு காலையில் உழுந்துச்சு பாருங்க ஒரு அரசு. குற்றவாளியை கூட அறைவதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. யாரு பெரிய குற்றம் செஞ்சிருக்கான் பார்த்தீங்களா, அவனை கூட கன்னத்தில் அறையக்கூடாதுங்க. ஜினா செஞ்சான் பார்த்தீங்களா, அவனை கூட அடிக்கணும். எதில் அடிக்கணும்? கசையடின்னு சொல்லுவாங்க, அந்த அடிக்கு அதுக்கு தனி உசூல் இருக்குது. ஆனால் பாதுகாக்கப்பட்டவர் என்று சொல்லப்பட்ட, அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட்டவர் என்று சொல்லப்பட்ட அந்த குழந்தை
ஒரு கிளாஸ் தெரியாம உடைச்சதுக்கு உளுந்துச்சு பாருங்க, ஒரு அரை. இன்று நீங்கள் யோசித்து பாருங்கள், எத்தனை எத்தனையோ காரியங்களுக்காக பிள்ளைகளை, அதுவும் அர்த்தமற்ற காரியங்களுக்காக பெற்றோர்களுடைய அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ், என்னங்க சின்ன தொந்தரவு, அந்த பிள்ளைகளின் சின்ன தொந்தரவை தாங்கி கொள்ள முடியாமல் பல வீடுகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பிள்ளைகள் பயந்து போயிருப்பாங்க. அத்தானால ஏதோ சிங்கம் புலி வர்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வீட்டில் ஒரு புள்ள சொல்லுது, எங்கள் அம்மா என்னை செமத்தையாக சாத்துவாங்கன்னு சொல்லுது. எங்கள் அம்மா என்னை அடி பிளாசி தள்ளிடுவாங்கன்னு சொல்லுது. எத்தனை வயசு புள்ள? 8 வயசு புள்ள, 7 வயசு புள்ள சொல்லுது. அப்போ இதே போல ஆசிரியர்கள் எதற்கு அடிக்க வேண்டும், எதற்கு அடிக்கக்கூடாது, எப்போது நாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும், எப்போது பாசமாக சொல்ல வேண்டும் என்ற அந்த இடம் பொருள் ஏவலை விளங்கி கொள்ளவில்லை என்றால் வெற்றிகரமான ஆசிரியராக உருவாக முடியாது, வெற்றிகரமான பெற்றோர்களாக உருவாக முடியாது. அப்போ ஒவ்வொரு குற்றத்திற்கும் அதற்கு அதனுடைய தரத்திற்கு ஏற்ப கண்டிப்பு அமைய வேண்டும். ஒவ்வொரு குற்றத்திற்கும் அந்த குற்றத்தின் தரத்திற்கு தன்மைக்கு ஏற்ப கண்டிப்பு இருக்க வேண்டும். எந்த குற்றம் கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டும், எதை மென்மையாக, எதை அன்பாக, எதற்கு மாற்று முறைகளை சொல்லிக் கொடுத்து என்ற ஒரு நிதானம் அணுகுமுறை இல்லை என்றால் நீங்கள் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க இந்த பிரச்சனையை. இப்படிப்பட்டவர்கள்தான் பிற்காலத்திலே வன்முறைகாரர்களாகவும் மாறலாம், மோசமானவர்களாகவும் மாறலாம், உள்ளத்தில் இரக்கமற்றவர்களாகவும் மாறலாம். அப்போ இரக்கத்தையும் அன்பையும் பாசத்தையும் பரிவையும் போதிக்க வேண்டிய, போதித்து உள்ளத்தில் வளர்க்கப்பட வேண்டிய அந்த பிள்ளை பருவத்திலே வன்முறைகளையும் கோபங்களையும் மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சியையும் பழிவாங்கும் தன்மையையும் அவர்களுக்கு போதிக்கப்பட்டால் பிறகு யோசித்து பாருங்கள், அந்த பிள்ளைகளை கொண்டு நமது முதிய பருவத்திலே நன்மைகளை நாட முடியுமா? நாட முடியாது. சொல்றது புரியுதுங்களா? நான் சொல்றதுல ஏதாவது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கா சொல்லுங்க. அப்ப அன்பிற்குரியவர்களே, இந்த சில விஷயங்களை நீங்களும் நானும் நினைவு கொண்டால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியும். நம்மிலும் நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும், நமது பிள்ளைகளிடத்திலும் நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும், என் பிள்ளைகளுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும், முஸ்லீம்களுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் அல்லாஹு தஆலா இந்த நல்ல மாற்றத்தை தருவானாக. பிறருடைய நேர்வழிக்கு காரணமாக, உலக மக்களின் நேர்வழிக்கு காரணமாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் அடுத்து வரக்கூடிய நமது முஸ்லீம் சந்ததிகளையும் ஆக்கி அருள்வானாக என்று கேட்டு முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.